இந்த ராத்திரியில நாம எங்க போயிட்டு இருக்கோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, ராத்திரி நேரங்கள்னால பயப்படாத, நான் தான் கூட இருக்கல. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆஹா, என்னாச்சுன்னு தெரியலையே. திடீர்னு காத்து வேகமா அடிக்குது. எனக்கும் அதிசயமா தான் இருக்கு. எப்படி இங்க திடீர்னு புயல் அடிக்குது? ஒன்னும் புரியலையே. எனக்கு இதை பார்க்கும்போது பயமா இருக்கு. யாரது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது எந்த இடம்னு தெரியலையே. ஏ, நீங்க தானே இங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க. எனக்கு இந்த இடம், இந்த காத்து, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் பயப்படாம இருங்க, அதான் நமக்கு நல்லது. எப்படி பயப்படாம இருக்கிறது? நான் இப்ப வேகமா ஓட போறேன், நீங்க அப்படியே பின்னாடியே ஓடி வாங்க, அப்பதான் நம்ம பயத்தை போக்க முடியும். அப்படின்னா சரி, நீ முதல்ல ஓடிப்போ, நான் உன்னை பின்னாடியே வந்து பிடிக்கிறேன். எங்க போனா? ஆஹா, மது, மது, எங்க போன தெரியலையே. மது, காத்து வேகமா அடிக்குது, இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே. மது, 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 மது. எங்க போய் தொலைஞ்சா? மது, எங்க போய் தொலைஞ்ச? நான் எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், காதல விழாத மாதிரி ஏன் நிக்கிற? எங்கம்மா போயிருந்த? என்னாச்சுங்க அந்த பொண்ணுக்கு? இந்த நேரத்துல இந்த பொண்ணு இருக்காங்க, இங்க நின்னு சிரிச்சுட்டு இருக்கா? என்னம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இந்த ஆள் இப்படி கிடக்குறா, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க?
சார், இந்த பொண்ணு இந்த ஆள் சாகடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் சார். அப்படின்னா இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் இந்த பொணத்தை போஸ்ட்மார்டம் அனுப்பி வை சீக்கிரம். நான் யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் சாகடிக்க போறேன், எல்லாரையுமே நான் எல்லாரையும் சாகடிச்சிருவேன். டாக்டர் சார், இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணோட மூளைக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணை இப்ப சரி பண்ண முடியாது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, ஏன் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது? ஏதாவது ஒரு பொண்ணும் பையனும் காட்டுக்கு வர்றாங்க, திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்து கூட வர்ற பையனையே கொன்னு போட்டுறா. சார், நான் சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டீங்களே சார். ஆனா இந்த வாட்டி நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லியே தீருவேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஏதோ ஆவி பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஆவி கீவியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க என்ன ஆளியா நீ? சார், போலீஸ்காரங்களையும் ஆவி புடிச்சுக்கோ சார். தெரியுமா ஒரு விஷயம் தெரியுமா சார், ஒரு முறை ரெண்டு போலீஸ்காரங்க நைட் டியூட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்களா சார், அதுல ஒரு போலீஸ்காரனே இன்னொரு போலீஸ்காரன சுட்டுட்டானா, அப்புறம் அவனே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டானா, ரெண்டு பேரும் செத்துட்டாங்க சார். அது நடந்திருக்கலாம், நீ சொல்ற மாதிரியும் நடந்திருக்கலாம். அது ஏன் நடந்திருக்கலாம்னா, ஒருவேளை அவங்க டியூட்டி பார்த்து பார்த்து புத்தி பேதலிச்சு அப்படி நடந்திருக்கலாம், அதனால அவங்க சுடப்பட்டு இருக்கலாம். இதுல பூதம் ஆவி கிவி எல்லாம் எதுவும் கிடையாது சார். நான் சர்ச்சில் இருந்து ஃபாதர் வில்லியம்ஸ் வர சொல்லி இருக்கேன் சார். இந்த கொலை நடந்த இடத்துக்கு அவர் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். ஏதோ ஒரு கெட்ட ஆத்மாதான் என்னை இங்க வர விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபாதர் ஏன் இன்னும் வரல? அந்த ஃபாதர் வர சொல்லியிருக்கேன் சார். நான் தானே சார் அவர் இங்க வரவே சொன்னேன். நீ வர சொன்ன அந்த ஃபாதர் இன்னும் ஏன் இங்க வராம இருக்காரு? இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு, பாக்குறதுக்கும் வினோதமா இருக்கு. எனக்கு என்னமோ இங்க ஒரு பெரிய புயல் வர்ற மாதிரி தோணுது. சார், என்ன சார், என்ன சார் காத்து? இது பேய் காத்தா இருக்கே சார். சார், ஏதோ புயல் காத்து மாதிரி இருக்கு சார். அதோ அங்க பாருங்க சார், நாம வரசன அந்த ஃபாதர் வராரு. நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க ஃபாதர்? இதுதான் ஃபாதர் அந்த இடம். இங்க வர பொண்ணுங்கெல்லாம் திடீர்னு பைத்தியமாயி கூட வர்றவங்களே கொலை பண்ணிடுறாங்க ஃபாதர். எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, இந்த அளவுக்கு காத்தடிக்கிறது எதனாலன்னு எனக்கு தெரியும். இங்க ஒரு ஆத்மா உழவிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப கெட்ட ஆத்மா. இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு, அந்த ஆத்மா எல்லா திசையிலையும் சுத்திக்கிட்டு இருக்கு, ரொம்ப வெறியோட இருக்கு, ரத்தத்தை குடிக்கிற தாகத்தோட. என்ன, ரத்தம் தாகமா? அப்படின்னா அது ரத்த காட்டேரியா ஃபாதர்? அப்படின்னா இனிமே என்ன ஆகும் ஃபாதர்? அந்த ஆத்மாவுக்கு நடக்கக்கூடாத ஏதோ ஒன்று இங்கே நடந்திருக்கு, அதோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் நடந்திருக்கு, அந்த கோபத்தில் தான் எல்லாரையும் அது கொண்டுகிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க ஃபாதர், ஒரு கெட்ட ஆத்மா இங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அதோட கண்ணில் சோகம் தெரியுதா? அதோட வாழ்க்கையில தவறு நடந்துருச்சா? என்னென்னமோ பேசி எங்களை எதுக்காக குழப்ப பார்க்குறீங்க ஃபாதர்? ஃபாதர், சில நேரம் நீங்கள் பேசுறதை பார்த்தா சிரிப்பாக வருது. சில பேர் நீங்கள் சொல்றத கேட்டு பயப்படுவாங்க, அதுக்கப்புறமா இங்கே வர்றதையே நிப்பாட்டிடுவாங்க. அப்படி ஒருவேளை மக்கள் இங்கே வராமல் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் நல்லது. இல்லைன்னா இந்த கொலைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இன்னொன்று தோணுது, இங்கே வர யாருமே உயிரோடு திரும்பி போகவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற காத்தில் கூட ரத்த வாடை அடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நீங்கள் பேசுறது ரொம்ப காமெடியாக இருக்கு ஃபாதர்.
ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த வாசனையும் வரல. இந்த மாதிரி வினோதமான விஷயங்களை சாதாரண மனுஷங்களால உணர முடியாது. அதை கண்ணால பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தனி சக்தி வேணும். ஃபாதர், ஏதாவது பண்ணுங்க ஃபாதர், ஏதாவது பண்ணுங்க. அதோட கோபத்தை குறைக்க எதுவும் பண்ண முடியாதா? இப்போதைக்கு அதோட கோபத்தை குறைக்க என்னால எதுவும் பண்ண முடியாது. நாம இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது. நான் விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன். எல்லாரையும் சாகடிக்க போறேன், யாரையும் உயிரோட விடமாட்டேன். நான் எல்லாரையும் சாகடிக்க போறேன், யாரையும் உயிரோட விடமாட்டேன். அந்த கெட்ட ஆத்மா இவங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக பழிவாங்க வந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க ஃபாதர்? அந்த கெட்ட ஆத்மாக்கள் பல வருஷம் கழிச்சு இப்போ இங்க வந்திருக்கு. தன் ரத்த தாகத்தை தித்துக்கிறதுக்கு சைத்தான் தன்னுடைய வேலையை காட்ட வந்திருக்கு. ஃபாதர் வில்லியம்ஸ், நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா நீங்க இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா வெளியில போய் பேய் பிசாசுன்னு பயமுறுத்தாதீங்க. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு நீங்க இந்த ஊரையே காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் கடவுள் சக்தியால காப்பாத்துறேன். அந்த பொண்ணுக்குள்ள கெட்ட ஆவி இருக்கு, ரத்த காட்டு. அப்படின்னா நீங்க இவளை சரி பண்ண முடியுமா ஃபாதர்? இப்போதைக்கு இவளை என்னால சரிப்படுத்தவே முடியாது. அப்படின்னா என்ன ஆகும் ஃபாதர், என்ன ஆகும்னு சொல்லுங்க. இப்போ ஒரு கதை முடிய போகுது, காதல் கதை, பகைய கொண்ட கதை, அப்படி ஒரு கதை. என்ன சொல்றீங்க ஃபாதர், அது எப்பதான் முடியும்? அட இருப்பா, முதல்ல என்ன கதைன்னு கேட்போம். இன்னைக்கு நான் யாரையும் விட்டு வைக்க போறதில்ல, மொத்தமா எல்லார் கதையும் முடிக்க போறேன். யாருமே தப்பிக்க முடியாது, என்கிட்ட இருந்து இன்னைக்கு யாருமே தப்பிக்க முடியாது. எல்லாரையும் நான் கொல்ல போறேன். வினோதமான சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே. இன்னும் சங்கர் வேற திரும்பி வரல. இன்னைக்கு நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். இந்த சத்தம் மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கு. யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். தேவையில்லாம நான் தான் பயப்படுறேன். நான் ஏதாவது கனவு கண்டிருப்பேன். யாரும் இங்க இல்லையே. ஹம்
நான் உன்னை விட போறதில்லை, நான் உன்னை விட மாட்டேன். யாரு யாரது முன்னாடி வாங்க, யாரதுன்னு கேக்குறேல்ல, யாரு? யாரு? அப்படின்னா குட் மார்னிங். உக்கார் சங்கர். இந்த தடவை ஹாலிடேக்கு என்ன எங்க கூட்டிட்டு போக போறீங்க? எங்க போகணும்னு சொல்லு, நீ சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். லண்டனா, பாரிஸா, அமெரிக்காவா? வேண்டாம், இந்த முறை நம்ம ஹாலிடேஸ்க்கு ராஜா மாதிரி இருக்க ராஜ் பேலஸ்க்கு போறோம். நாம ராஜ் பேலஸ்க்கு போனா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். என்ன என்னாச்சு? இல்ல வேண்டாம், நாம இப்போ ராஜ் பேலஸுக்கு போக வேண்டாம். ஏன் ராஜ் பேலஸுக்கு போக வேண்டாங்கறீங்க? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அந்த இடம் சுத்தமா பிடிக்கல, நாம அங்க போக வேண்டாம். எனக்கு இந்த பதில் எல்லாம் வேண்டாம், எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, எதுக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? அங்க போகலன்னு வைங்க. போகலன்னா என்ன? எனக்கு அங்கதான் போகணும். அட, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சங்கர், நீங்க அடிக்கடி பிசினஸ் விஷயமா அங்க போயிருக்கீங்கல்ல, அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அத அங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்களா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படி எதுவும் இல்லன்னா என்ன கூட்டிட்டு போலாம்ல? சரி சொல்லுங்க, நாம அங்க போறோமா இல்லையா? சரி சரி, நீ விருப்பப்படுற மாதிரியே நாம அங்க போலாம். இந்த ஹாலிடேக்கு நம்ம ராஜ் பேலஸ்க்கே போலாம். ஐ லவ் யூ டியர். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சங்கர், என்னாச்சு? உள்ள வாங்க. நீ போ வர. சரி. நீ ரொம்ப படுத்தனேன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்ப பயமா இருக்கு. இவளுக்கு மட்டும் காமினியோட விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா
அதுக்கப்புறம் என் கதை முடிஞ்சு போயிடும். மேனேஜர், இங்க ஒரு பழைய சர்வன்ட் இருந்தாரு, போலசிங். அவர் இல்லையா? போலசிங்கா? அவர் இங்கிருந்து போய் பல வருஷம் ஆச்சு. அவரை பத்தி எதுவும் தெரியல. அவர் எங்க இருக்காரு, எங்க போனாரு, எதுவும் தெரியல. அவன் இப்போ எங்கதான் போயிருப்பான்? நல்ல வேளை போலசிங் இங்கிருந்து போயிட்டான். ஏன்னா அவனோட பொண்ணை என் கையால தான் கொலை பண்ணன. அவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். இப்ப வரைக்கும் அது யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லது. என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க? நாம இங்க வந்ததுல இருந்தே நீங்க இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி. நாம இங்க ஹாலிடேவ ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம். சந்தோஷமா பேசுங்க, என்ன லவ் பண்ணுங்க. இப்படி வாய் அடிச்சு உட்கார்ந்திருந்தா எப்படி? எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல சப்னா. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. இல்ல சப்னா, நீ அந்த மாதிரி நினைக்காத. நீ என் பக்கத்துல இருக்கிறது தான் எனக்கு எப்பவும் சந்தோஷம். சப்னா எங்க போயிட்டா? இந்த ராத்திரியில எங்க போயிருப்பா? சங்கர், சங்கர், யாரு யாரு இப்படி கத்துறீங்க? எதுக்கு சங்கரோட பேரு சொல்லி கத்துறீங்க? யாரு சங்கர்? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. யாரது? எதுக்காக அழறீங்க? யாருன்னு கேக்குறல்ல. சப்னா, இந்த ராத்திரியில நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும். இங்க பாரு, நீ எது பேசுறதா இருந்தாலும் ரூமுக்குள்ள வந்து பேசு. இங்க வேண்டாம், வா வா. என்ன கேட்கணும்னு இருந்தா இப்ப கேளு. நீங்க அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணலையே. இப்ப யாரோ உங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க, பயங்கரமா அழுதாங்க, எதையும் இழந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ எதுக்கு என்ன சந்தேகப்படுற? அவங்க சாதாரணமா அழுதிருந்தா உங்களை சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அவங்க உங்க பேரை சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. இங்க பாரு சப்னா, நீ ஏதோ கனவு கண்டிருக்க. இதுக்கெல்லாம் மருந்த தேடி டாக்டர் கிட்ட எல்லாம் போக முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே புரியல. போதும், இத பத்தி யோசிக்க யோசிக்க என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. தேவையில்லாம யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் தூங்குறது மட்டும்தான். இப்ப நீ என்ன பண்ற? நான் இப்ப தூக்க மாத்திரையை போட போறேன். நான் இதை சாப்பிடலனா எனக்கு தூக்கமே வராது. சரி சரி, உன் விருப்பப்படி செய். இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கேன்,
நீங்க உங்க வேலையை பாக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டீங்க. பரவாயில்ல போங்க. நான் இந்த நாளை எப்படி கழிக்கிறது? எங்க போய் சுத்தி பாக்குறது? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யாரு நீங்க? நீங்க பயப்படாதீங்க மேடம், நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் மேடம். இந்த ஹோட்டல்ல ஒரு வெயிட்டர் இருந்தாரே, அவர் பேரு கூட போலா சிங். அவர் எங்க மேடம்? இந்த ஒரு வருஷமாவே அவர் காணோம். போலா சிங் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம மாயமாயிட்டாரு. அவர் இங்க இருக்கும்போது திடீர்னு கத்த ஆரம்பிப்பாரு, என்னை காப்பாத்துங்க, என்னை யாரோ கொல்ல வர்றாங்கன்னு திடீர் திடீர்னு கத்துவாரு மேடம். இப்படித்தான் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு காட்டு பகுதிக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் திரும்பி வரவே இல்லை மேடம். எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவும் தெரியல. எனக்கு என்னமோ அவரை யாரோ கொண்டுட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அவர் இருக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. அப்படியா? சரி சரி, நீங்க போங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னு தோணுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க மேடம். யாரோ கத்துற சத்தம் எனக்கு கேக்குதே, அழற சத்தமும் எனக்கு கேக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த சத்தம் யாரு போடுறாங்கன்னு தெரியணும். அன்னைக்கு ராத்திரி தான் காமினி வந்து சப்னாவோட உடம்புக்குள்ள புகுந்துகிட்டா. Thank you.
வாங்க. யார் நீங்க? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இந்த நேரத்துல ஏன் கூட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இந்த ராத்திரி நேரத்துல ஒரு அழகான பொண்ணு ஒருத்தரோட ரூம்குள்ள எதுக்காக போவா? இதெல்லாம் உங்களுக்கு இன்னுமா புரியல? எனக்கு புரியுது. எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரேட்ட கரெக்டா பேசிக்கணும்ல. சரி, எவ்வளவுன்னு சொல்லு. எனக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சம்மதம். நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கே. என்ன கொண்ணு ரத்தத்தை குடிக்க வந்திருக்கே என்ன? ஆவிகளை பத்தி நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆவிக்கு காலே இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? இங்க பாருங்க, என் காலை பாத்தீங்களா? அட, உனக்கு கால்லாம் நல்லாதான் இருக்கு. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஆவிகளோட முகம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். புடிச்சாலும் கைக்குள்ள அடங்காதான். அப்படியா? சரி, என் கைய பிடிச்சு பாருங்க. பரவாயில்ல, நீ ஆவிலாம் கிடையாது. என்னால உன் கைய பிடிக்க முடியுது. இப்பதான் கைய பிடிச்சிட்டீங்கல்ல, உங்க சந்தேகம் தீந்திருக்கும். உன்னதான் நான் முதல்ல கொல்ல போறேன். இன்னைக்கு நீ இங்கிருந்து உயிரோட வெளியே போக முடியாது. சப்னா, இந்த சப்னாவுக்கு என்னாச்சு? இந்த நேரத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா? சப்னா, என்னாச்சு? ஏன் இப்ப குளிக்கிற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. ஏன்?
உங்களுக்கு கோவர மாதிரி நான் என்ன பண்ணேன்? ஏ நேத்து ராத்திரி நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? நானா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நேத்து ராத்திரி நீ 3 மணிக்கு குளிச்ச. நீ ஏன் இப்படி குளிக்கிறான்னு கேட்க வந்ததுக்கு என் முகத்தை பிடிச்சி செவுத்துல அடிச்சிட்டேன். நான் அங்கேயே மயக்கம் ஆயிட்டேன். அது உனக்கு ஞாபகம் இல்லையா? 3 மணிக்கு நான் குளிச்சேனா? உங்களை மயக்கம் வர்ற அளவுக்கு நான் கீழே தள்ளி விட்டேனா? நீங்க என்ன பேசுறீங்க சங்கர்? உங்களை கீழே தள்ளுற அளவுக்கு எனக்கு எப்படி சக்தி வந்தது? சரி சரி விடு, நான் தான் தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இரு, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். என்ன தூங்க விடு. அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் தூங்கலா? எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன நீங்க சந்தோஷப்படுத்திட்டு தானே தூங்குவீங்க? ஓ மை காட். கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். இவனை பார்க்கும்போது உனக்கு என்னையா தோணுது? இவன் தற்கொலை பண்ணியிருப்பானா இல்லை இவனை யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா? அப்படி இவனை யாராவது கொலை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்க? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா இவனை எந்த மனுஷனும் கொலை பண்ணியிருக்க மாட்டான் சார். இவனை கொன்னது கண்டிப்பாக ஒரு ரத்த கட்டேரி தான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பூதம் ஆவி பேய் பிசாசுன்னு ஆரம்பிச்சிட்டியா? ஏயா எப்போ பார்த்தாலும் நீ ஏன் ஆவியை பற்றியே பேசி என் உயிரை வாங்குற? சார் எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல சார். நான் ஏன் இந்த ஆவிகளை பத்தி பேய்களை பத்திலாம் பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் சார், ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கு. அதுதான் என்ன இந்த மாதிரிலாம் பேச வைக்குது சார். அப்படின்னா அந்த தீய சக்தி உனக்கு யாருன்னு தெரியுதா? இல்ல சார், அது கண்டிப்பா மனுஷனே கிடையாது. அது மனுஷன் இல்லன்னா அது வேற என்னவா இருக்குன்னு சொல்ற சார்? அது மனுஷன் இல்ல சார், கெட்ட சக்தி. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கலையா? உன்ன நம்ம மேல அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீங்க வேணா பாருங்க சார், நீங்களும் இந்த ஆவி பேய நம்பறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நீ என்ன சொன்ன சார்? இதெல்லாம் நான் சொல்லல சார், இதையும் அந்த சைத்தான் தான் என்ன சொல்ல வைக்குது. அதுதான் என் நாக்குல ஏறி உட்காந்துட்டு இப்படி எல்லாம் பேச வைக்குது. என்னோட நாக்க கொஞ்சம் அடக்கி வை சார். பேசாம நீங்க லீவ் கொடுத்தீங்கன்னா நான் லீவ்ல போயிடுறேன், நாக்கு அடைக்கிடுவேன். அதான் சொன்னேன். இங்க பாரு, இந்த சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா நாம விசாரணையை ஆரம்பிக்கலாம். சரிங்க சார். நேரத்துல கீழ இருந்து மேல போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு தெரியலையே. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது. நீங்க யாரு? என்னோட பேரு சப்னா. இந்த ராத்திரியில யார் ரூம்க்கே வந்தீங்க? என்னன்னா எனக்கு இப்ப ட்ரிங்க் பண்ற மூடு வந்திருக்கு. ஆனா என்னோட பாட்டில்ஸ் எல்லாமே காலியா இருக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே ட்ரிங்க் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னு. நீங்க எனக்கு ஒரு பாட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணும்னே இல்ல, நான் ஃபுல் பாட்டிலே உங்களுக்கு தரேன். ஃபுல் பாட்டில் வச்சு நான் என்ன பண்றது? நான் தனியாவா குடிக்கணும்? ஏன், உங்களுக்கு கம்பெனி கொடுக்க யாருமே இல்லையா? கம்பெனி கொடுக்க யாராவது இருந்தா நான் எதுக்காக உங்க ரூமுக்கு வரப்போறேன்? அப்படியா, இப்பதான் புரியுது. புரிஞ்சுக்கிட்டும் நீங்க நேரத்தை வீணாக்குறீங்க. சரி வாங்க. எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கீங்க? இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? நான் இப்ப பண்றதுல எவ்வளவு சந்தோஷம் வருதுன்னு பாருங்க. போய் இதை ஆஃப் பண்ணுங்க. போங்க, போய் ஆஃப் பண்ணுங்க. Thank you.
எனக்கு உன்னுடைய இந்த ஆட்டம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் ஒரு கொலை நடந்திருக்கா? இந்த ரெண்டு கொலையையும் யாரு பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. இது எங்க போய் முடிய போகுதுன்னு ஒரே மர்மமா இருக்கு. இந்த கொலகார நிச்சயமா சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. நிச்சயமா ஒரு நாள் இவன் என் கையில மாட்டுவான். அன்னைக்கு நான் இவனை பார்த்துக்கிறேன். அப்படி அவன் மாட்டும் போது சட்டம் எவ்வளவு கடுமையானதுங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க தான். இவங்க தான் நேற்று ரூமுக்கு வந்தாங்க. இவங்களை கூட்டிட்டு வர சொன்னீங்க, நான் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். இன்ஸ்பெக்டர் சார், எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? நேற்று ராத்திரி இவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்களே பாருங்க. அதுக்கு எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க எங்க ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம், எதுக்காக எங்களை இதை கூப்பிட்டு காட்டுறீங்க? உங்க சொந்தக்காரங்க யாராவது இப்படி செத்து போயிருந்தா அப்பவும் இப்படி தான் பேசுவீங்களா? இந்த சடலத்தை பார்த்து ஏற்கனவே இவரை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. இல்ல சார், இவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சொல்லுங்க மேடம், இவரை நீங்க சாகிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஓ மை காட், இவரை பார்க்கவே பயமா இருக்கு. ஒருவேளை நான் இவரை பார்த்திருந்தா நான் தான் செத்து போயிருந்திருப்பேன். என்ன மேடம், நீங்க சொல்றது வினோதமா இருக்கு. ஒருவேளை இவரை முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா பயந்து போய் மூச்சடிச்சிருப்பீங்களா? அது சரி, நேத்து ராத்திரி 2 மணிக்கு அப்புறமா ஹோட்டல் பேசேஜ்ல எதுக்காக நடந்து போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன பேசுறீங்க இன்ஸ்பெக்டர்? நேத்து ராத்திரி நான் என்னோட ஹஸ்பண்டோட தான் என் ரூம்ல இருந்தேன். சங்கர், இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஆமா சார், நேத்து ராத்திரி என் வைஃப் என் கூட தான் இருந்தாங்க. இங்க பாருங்க, நேத்து ராத்திரி நீங்க ஹோட்டல் பேசேஜ்ல நடந்து போனதை மேனேஜர் தன்னோட 2 கண்ணாலையும் பார்த்திருக்காரு. என்ன, நீங்க என்ன ஹோட்டலோட பேசேஜ்ல பாத்தீங்களா? அது ஒரு 2 மணிக்கா? ஆமா மேடம், நேத்து ராத்திரி நீங்க ஹோட்டல் பேசேஜ்ல நடந்து போறதை நான் கண்ணால பார்த்தேன். ஏய் மேனேஜர், ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லனா நானே உனக்கு கொன்னுடுவேன். பாருங்க பாருங்க மேடம், இவர் உண்மையை சொன்ன காரணத்துக்காக அவரை பழிவாங்க மட்டும் நினைக்காதீங்க. சொல்றது புரிஞ்சுதா? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நேத்து ராத்திரி இவர் பார்த்த அந்த பொண்ணு கண்டிப்பா என் வைஃபை இருந்திருக்க முடியாது. நீங்க சொல்றத பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கே. ஏன் சொல்றேன்னா, என் வைஃப் எப்பவும் தூங்கும் போது ராத்திரி தூக்க மாத்திரையை போட்டு தான் தூங்குவா. ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்குறவங்க நடு ராத்திரியில எப்படி சார் எந்திரிப்பாங்க? எப்படி நடந்து போவாங்க? நீங்க சொல்றதெல்லாம் நம்பணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. அப்படியா? அப்படின்னா நீங்க இப்பவே எங்க ரூமுக்கு வாங்க. அங்க ஸ்லீப்பிங் டோஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. பாக்கறேன் பாக்கறேன், பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த ஹோட்டலை தான் நான் கண்காணிச்சுட்டு இருக்க போறேன். அந்த கொலகாரை என் கையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா சார், நாங்கள் இப்போ போகலாம்ல? ஆ, நீங்கள் இப்போ போகலாம். வா இன்ஸ்பெக்டர் சார், நானும் போகலாமா? ம், போங்க. நன்றி சார். நானும் பார்க்குறேன் அந்த கொலகாரை இன்னைக்கு என் கையிலிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி மாட்டாமையாக போக போகிறான். கான்ஸ்டபிள் சார், இன்னொன்று ஏடு சார், இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. நான் சொல்கிறது கேளுங்க சார், பேசாமல் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குடிங்களா சார்? அப்படின்னா உங்கள் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம்ல சார். உங்களுக்கு தெரியாது சார், அந்த ஆவிங்களா இருக்குது இல்லையா, அதுங்க இந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். அதுங்க மட்டும் நம்ம பக்கத்தில் வந்துருச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் சந்தோஷமெல்லாம் நம்ம இருக்கவே முடியாது சார். யோ, கொஞ்சம் நேரம் வாய மூடி. நீ எப்போ பார்த்தாலும் ஏயா இப்படியே பேய் பிசாசுன்னு சும்மா கதை விட்டுக்கிட்டே இருக்கேயா? நீ இப்படியே இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நாள் அது எங்கே போய் முடியும் தெரியுமா? உன்னோட சாவுல தான். அடையா சார், நீங்க வேற பயம்படுத்துறீங்க. நல்ல விஷயமா ஏதாவது பேசுங்களேன் சார், நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும்னு நினைக்கிறேன் சார். அப்ப சரி சார், நான் கிளம்புறேன். சரி போ, கிளம்பு கிளம்பு, நான் நிம்மதியா இந்த சரக்க வந்து இங்க உட்கார்ந்து கண்காணிக்கிறதால உன்னால என்ன பிடிக்க முடியும்னு நினைக்காத. உன் கண்ணு முன்னாடியே உன்னையும் கொலை பண்ற பாரு.
உனக்குதான் ஆவி பேய் மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. இன்னைக்கு நீ செத்து போனதுக்கு அப்புறம் உனக்கு நம்பிக்கை தன்னால வரும். இன்னைக்கு என்னோட இந்த அழக வச்சு உன்னை மயக்கி சாவடிக்கிறேன். அம்மா நீயா இந்த ராத்திரியில தனியா இங்க எதுக்குமா வந்த? நான்தா. அந்த மேனேஜர் சரியா தான் சொல்லியிருக்கான். நேத்து ராத்திரி ஹோட்டல் பேசேஜில் நீ நடந்து போனதுங்கிறது உண்மைதான். அப்படின்னா நீ தான் அந்த கொலைகளை உன் கையாலேயே பண்ணியிருக்கேன்னு புரியுது. இன்ஸ்பெக்டர் சார், என்னை கொஞ்சம் நல்லா பாருங்க. என்ன பாருங்க? என்னோட இந்த அழக பாருங்க. என்னோட இந்த அழகான கைகளை பாருங்க. பட்டு மாதிரி இருக்கிற இந்த கையால, பூ மாதிரி இருக்கிற இந்த கையால யாரையாவது என்னால கொலை பண்ண முடியுமா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா நீதான் பண்ணிட்டியே. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த கொலைகளை பண்ணல அப்படின்னா இந்த ராத்திரி நேரத்துல நீ உன்னோட அன்பான புருஷன் கூட அல்லவா இருக்கணும். இந்த இடத்துக்கு எதுக்காக வந்த? இன்ஸ்பெக்டர், மும்பையில இருந்தப்பவும் என்னோட புருஷனுக்கு பிசினஸ் பத்தி தான் யோசனை. இந்த இடத்துக்கு அவரோட சந்தோஷமா இருக்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்கேயும் அவர் அவரோட வேலையை தான் பாக்குறாரு. தினமும் காலையில எழுந்திரிச்சு என்கிட்ட சொல்லாமலே போயிடுவாரு. ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவர் வருவாரு. அவர் என்ன சந்தோஷப்படுத்துவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் அப்புறம் ஏமாந்துதான் போவேன். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு கிளைமேட் கண்டிஷன்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்படி தனியா தூங்குவா சொல்லுங்க? இப்போ எனக்கு புரியுது. நான் கூட புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன், கல்யாணமான ஆம்பளைங்க தன்னோட பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கலன்னா இந்த மாதிரி தான் பொண்டாட்டிங்க மத்தவங்களை தேடி போவாங்கன்னு. அவங்களுக்கு சந்தோஷம்தான் முக்கியம். நீங்க இப்பதான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஹோட்டல்ல விசாரிக்கிறதுக்கு வந்தீங்கல்ல, அப்ப நான் உங்களைதான் பாத்துக்கிட்டே இருந்தேன். உங்களோட கட்டமஸ்தான உடம்பு எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போல இருந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்களை மாதிரி ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு இப்ப தேவைன்னு தோணுது. எனக்கும் இதுல உடன்பாடு இருக்குன்னே வச்சுக்குவோம். அப்படி நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன்னு வையே, அதனால எனக்கு என்ன லாபம்? உங்களுக்கா? இன்ஸ்பெக்டர் சார், இப்ப என்னன்னா என்னோட புருஷன் தூங்கிட்டு இருக்காரு. அதனால என்ன, நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். இவ்வளவு தூரம் சொல்லியும் நான் சும்மா இருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. சரி, என் கூட வா. அட, என் கூட வான்னு சொல்றேன். உட்காரு. நீயே இங்கேயே உட்காந்துரு, நான் உள்ளே போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஓகே. என்ன இன்ஸ்பெக்டர் கான கொலை பண்ணிட்டாங்களா? இது ரொம்ப மோசமாச்சே.
சங்கர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் காண்தானே இறந்து போயிருக்காரு, நீ ஏன் பயப்படுற? சங்கர் உங்களுக்கு இது புரியலையா? நேத்து மேனேஜர் எல்லாருக்கும் முன்னாடியே என்ன சொன்னாரு? ஹோட்டல் பேசேஜ்ல நான் நடந்து போனேன்னு சொன்னாரு. அப்புறம் போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டர் கான நான் தான் கொலை பண்ணே நினைச்சாங்கன்னா? அப்படி எப்படி நினைக்க முடியும்? நீயும் தேவையில்லாம பயந்து என்னையும் தேவையில்லாம பயமுறுத்தாத. நீங்க எப்பதான் என்ன நம்புவீங்களோ தெரியல, நான் செத்ததா நீங்க நம்புவீங்க? சப்னா, நீ தேவையில்லாம பயப்படுற. ஆவி பேயின் எல்லாம் பேசி நீயும் பயப்படுற, என்னையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. உன்னோட இந்த பயத்தை போக்குறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ராபர்ட், நிறுத்த நிறுத்த, இங்க வந்தாச்சு, ராஜ் பேலஸ்க்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் அது. ஆட, சீக்கிரம் வாப்பா, வேகமா வா. என்னையா இங்க அழகான பொண்ணு இருக்கா? எவ்வளவு அழகா இருக்கா, ரொம்ப பிரமாதமா இருக்கா, சூப்பரான ஸ்ட்ரக்சர். சரியா சொன்ன ராபர்ட், நம்ம கிட்ட நிறைய பணமும் இருக்கு. அதோட இந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி கிடைச்சானா, இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா மாறும். அடேங்க அப்பா. என்ன கேக்கலாமா? அப்புறம் கேட்டுக்கலாம், விடு வா. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனா இந்த இடம் ரொம்ப வினோதமா இருக்கு. அட, ஆமாப்பா, எனக்கு இது வித்தியாசமா தான் தோணுது. இது ஏதோ பூத் பங்களா மாதிரி இருக்கேப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம இந்த இடத்த விட்டு போயிடலாமா? அட, என்னப்பா, இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு நாம இங்க வந்திருக்கோம். ஆனா இதை விட பிரமாதமான ஒரு இடம் இந்த ஊர்ல வேற எங்கேயுமே கிடைக்காது, தெரியுமா? அப்படின்னா சரி, நீ சொன்ன மாதிரி இங்கே தங்கிடுவோம். பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சு நம்ம இங்க வந்திருக்கோம். இதை அந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு வந்துருவாங்களா என்ன? அட, இன்னைக்கு இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் ஏதோ பெரிய மந்திரவாதிங்க மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிடானுங்க. இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ மந்திரவாதி கிட்ட போய் இவனுங்க எவன் எங்க கொலை பண்ணா எங்க கொள்ள அடிச்சானுங்கன்னு கண்டுபிடிச்சிடானுங்க போல இருக்குப்பா. ஒருவேளை அப்படிப்பட்ட மந்திரவாதி கிட்ட போய் தான் நம்மள பத்தியும் தெரிஞ்சிட்டு இருப்பானுங்க. அவனுங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா பிரச்சனை போயிற வரைக்கும் இங்கதான் இருக்கும். ஆமாப்பா, பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நாம பொறுமையா இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு கிளம்புவோம். அது வரைக்கும் இங்க இருந்துடலாம். எல்லா பிரச்சனையும் ஓயறதுக்குள்ள நமக்கு பிபி வந்துரும் போல. அட, நம்ம எப்படியாவது கூல் ஆகணும்பா. நம்ம இங்க வந்தப்போ கார்டன்ல ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவளை நம்ம ரூமுக்கு கூப்பிடலாமா? அவ மட்டும் இங்க வந்தானா நான் நிச்சயமா சந்தோஷப்படுவேன். அப்படின்னா சீக்கிரம் ட்ரை பண்ண, ட்ரை பண்ண. சரி வாப்பா, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ வராளா இல்லையான்னு. திடீர்னு அந்த பொண்ணு கோவப்பட்டானா என்ன பண்றது? நீ சொல்றதும் சரிதான், அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி அது தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரிப்பா, இப்ப நம்ம என்னதான் பண்றது? எப்படிதான்ப்பா அவகிட்ட போய் கேக்குறது? அப்புறம் இந்த பணத்தை இங்க வச்சுட்டு போறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையண்ணா? நான் உன்னோட நண்பன்பா. நண்பன் தான், பண ஆசை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நண்பன்லாம் நினைக்க மாட்டான். அப்படின்னா உனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு நாள் சந்தோஷமா இருக்க போன இல்ல? ஆமா இருந்த. என்ன ஆச்சங்க, மறந்துட்டியா? ஆமா மறந்துட்டேன், நீ தான் ஞாபகப்படுத்த. நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், ஒரு பொண்ணோட நான் சந்தோஷமா இருக்க போனேன், அப்புறம் தான் நீ வந்த. அட, என்னப்பா பழைய கதைலாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? புதுசா எதையாவது யோசிப்பா. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் யோசிக்கிறேன். நாம இங்க வந்தப்ப ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவ கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். சங்கர் ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ? என்னாச்சு சப்னா, நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? இல்லங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏ, நீ தான் ஸ்லீப்பிங் டோஸ் சாப்பிட்டல, அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வராம இருக்கு? ஏன்னு தெரியல, தூக்கம் வரல. சங்கர் ஒரு வேலை பண்றீங்களா? எனக்கு இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணணும் போல ஆசையா இருக்கு. ஒரே ஒரு பேக் சாப்பிடலாமா? சரி சாப்பிடலாம். சரி, போய் எடுத்துட்டு வாங்க. என்ன, ஒரே ஒரு கிளாஸ் தானா? நீங்க சாப்பிடல? சரி சரி, எனக்கும் எடுத்துட்டு வரேன்.
சியர்ஸ். சங்கர், உங்க கிளாஸ்ல இருக்கிறத சாப்பிடலான்னு நினைக்கிறேன். நாம ஒண்ணு பண்ணலாமா? நீங்க என்னோட கிளாஸ் எடுத்துக்கோங்க, நான் உங்க கிளாஸ் எடுத்துக்கிறேன். கொடுங்க, அப்பதான் அன்பு அதிகரிக்கும். உன்னோட அன்பு அதிகரிக்கும்னா இதை குடிக்க நான் தயாரா இருக்கேன். கண்டிப்பா இவருக்கு மயக்கம் வரப்போதே. என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கு. இவர் இப்ப நல்லா தூங்கிட்டாரு, இதுக்கப்புறம் இவரால என்ன கண்காணிக்க முடியாது. அடுத்த வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதா. ஆரம்பிக்கிறேன். Oh, my God.
என் கூட வா, வா. எதுக்கு ஸ்கிரீன் பின்னாடி ஒளிஞ்ச நின்னு என்ன பார்த்துட்டு இருக்க? எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு. அமைதியா பேசு, இல்லைன்னா உன் புருஷன் எந்திரிச்சிட போறான். அட, அவன் இப்பெல்லாம் எழுந்திருக்க மாட்டான். நான் அவனுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்ப நம்ம ஒன்று பண்ணலாம். நாம ரெண்டு பேரும் வெளியே போலாம். அப்படியே சந்தோஷமா இருக்கலாம். சரி வா. இப்ப எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருச்சு. ஹலோ ஃபாதர், நான் சங்கர் பேசுறேன். சொல்லுப்பா. என் வைஃபோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆவி புகுந்து இருக்கிறத இப்பதான் நான் பார்த்தேன். சங்கர், நீ ஒன்னு பண்ணு, காட்டுக்குள்ள பின்னாடியே போ, நானும் அந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஓகே. சரி ஃபாதர், நீங்க சீக்கிரமா வாங்க, நானும் அங்க போயிடுறேன். கொலை பண்ற பாருங்க. சப்னா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக அவனை கொலை பண்ண? இல்ல, சப்னா இந்த கொலைய பண்ணல. இவ இந்த கொலைய பண்ணலனா வேற யாரு பண்ணா? இப்போ உனக்கு அது தெரியும். என்ன உங்களால எதுவும் செய்ய முடியாது. எனக்கு எதுவுமே ஆகாது. உங்களால எதுவும் பண்ண முடியாது. வேண்டாம், நிறுத்துங்க. வேண்டாம் ஃபாதர், நிறுத்துங்க. என்னால 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 இதை தாங்க முடியல. ஃபாதர், வேண்டாம், நிறுத்துங்க, நிறுத்துங்க. வேண்டாம், வேண்டாம், நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. அமினி, சப்னாவோட உடம்புல இருந்து மரியாதையா வெளியே போ, இல்லைன்னா உனக்கு முக்தியே கிடைக்காம பண்ணிடுவேன். சரி ஃபாதர், நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் சப்னாவோட உடம்ப விட்டு வெளியே வந்துடுறேன். வேண்டாம் ஃபாதர். இப்ப சொல்லு, நீ யாரு? நீ எந்த உடம்போட ஆத்மா? எதை சாதிக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள புகுந்திருக்க? எதுக்காக இவங்களை கொலை பண்ண? உன்னுடைய ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் காரணத்தை சொல்லு. நான் எதுக்காக வந்தேனா, இவ புருஷ சங்கர நான் பழி வாங்கணுங்கிறதுக்காக. உங்களுக்கு தெரிய வேண்டியது இதுதானே, நான் யாரு, எதுக்காக இதெல்லாம் செய்யறேன்னு. நான் இது எல்லாத்தையுமே இந்த சங்கருக்காக தான் செஞ்சேன். இந்த சங்கர் சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே இடத்துக்கு வந்திருந்தா. நான் அப்ப இவனு மனசார காதலிச்ச.
சப்னா நீயா? இங்க எப்படி? சப்னாவா? என்னோட பேரு காமினி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன், வெளியே ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி உங்க ரூம்ல தங்கிக்க இடம் தருவீங்களா? காலையில நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். இங்க சிங்கிள் பெட் தான் இருக்கு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த பெட்ல படுத்துக்கங்க, நான் வேணா சோஃபாவில தூங்குறேன். தேங்க்யூ. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் அங்க இருக்கு. இவ்வளவு பாக்குறதுக்கு சப்னா மாதிரியா இருக்கா? இவர் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த ரூம்ல இருக்கும்போது கண்ணால கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. காமினி, உனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் கணவரா கிடைச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. எங்க போனா? ஏதோ லெட்டர் இருக்கு. என்னோட நன்றிகளை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து ராத்திரில இருந்து நீங்க என் மனசுக்குள்ள ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிட்டீங்க. இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஐ லவ் யூ. காமினி, திடீர்னு போன, திடீர்னு வந்திருக்க, என் மனசுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு உண்டாக்கிட்ட. மனசுக்குள்ள ஏற்பட்ட சலசலப்புக்கு மருந்து போடவா? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆள் நான் தான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அதிர்ஷ்டம் உலகத்துல வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது. நானும் அதே மாதிரியான மனநிலையில தான் இருக்கேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கல்ல? காமினி, உன்னை ஏமாத்திட்டு நான் போய் பாழங்கணத்துல எவ்வளவு போறேன்? நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியாது காமினி. என்னோட உயிரே நீ தான். நீ என்னோட மனைவியாக போற. எப்பவும் நீ என் கூடயே வாழ போற. காமினி, நான் உன்னை கட்டி அணைச்சுக்கலாமா? நீங்க என்னை கட்டி அணைச்சுக்கிறதுக்கு முன்னாடி, என்னை உங்க வாழ்க்கையில இணைச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பிரிஞ்சுங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அதை பத்தியெல்லாம் நான் அப்புறமா யோசிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம சந்தோஷமா இருக்கலாம். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? சங்கர் இன்னும் வரலையே. என்ன பண்றது? வரட்டும், இன்னைக்கு அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சங்கர், ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்க சொல்லுங்க? உங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து
என் கண்ணெல்லாம் அப்படியே வலிக்குது தெரியுமா? சரி, லேட் ஆகி வந்தாலும் அதான் வந்துட்டேன்ல, எதுக்காக நீ இப்ப தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் கோவப்பட்டு இங்க இருந்து போயிருந்தேனா அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்படியெல்லாம் நீ இங்க இருந்து போமாட்ட. ஒரு உண்மையான காதலி தன்னோட காதலனை விட்டுட்டு போமாட்டா. ஆனா நீங்க என்ன விட்டு போனீங்கன்னா என்ன பண்றது? அப்படி ஏதாவது நடந்தது இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லு, என்ன என்ன மிரட்ட போறியா இல்ல கொலை பண்ண போறியா? நான் அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா என்ன நீங்க ஏமாத்தணும்னு நினைச்சீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ காமினி, என்னோட மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்ல. நான் உன்ன காதலிக்கணும். நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. வாங்க. ஹலோ சங்கர் டார்லிங். சப்னா சொல்லு. ஏன் இவ்வளவு நாளா எனக்கு போனே பண்ணல? என்ன நீங்க மறந்துட்டீங்களா? எப்படி உன்னை மறக்க முடியும்? நீதான் என்னோட உயிராச்சு. அப்புறம் ஏன் போன் பண்ணாம இருக்கீங்க? சப்னா, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். இப்போ என் கூட ஒருத்தங்க இருக்காங்க. அப்படியா? முதல்ல எல்லாம் நான் தான் உங்க கூட இருப்பேன். இப்போ உங்க கூட வேற யார் இருக்காங்க? சப்னா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியாது. ஆமா, நான் தான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? சங்கரியே போனை கட் பண்றாரு. சரி, பிஸியா இருப்பாரு. என்னாச்சு காமினி? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, ஏன் கோவமா இருக்க? யார் உங்களுக்கு போன் பண்ணா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்னோட வைஃப் சப்னா தான். அவன் என் மேல எவ்வளவு பாசமா இருக்க தெரியுமா? என்ன சொன்னேன்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ கல்யாணம் ஆனவன ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏன் என் வாழ்க்கைய அழிச்ச? கமுனி, அத சொல்ல நீ எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. நீ தான் திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச. திடீர்னு காதலிக்கிறேன்னு சொன்ன என்ன மாயம் பண்ண என்ன மறக்க வச்ச. என்னால உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியல. நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லலான்னு வரும்போதெல்லாம் என்னை எதுவும் பேச விடாம என்னோட வாய அடைச்சது நீ தானே? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ என்ன ஏமாத்திட்ட சங்கர். அப்படி நான் உன்னை ஏமாத்தினேன்னு நீ நினைச்சா எனக்கு நீ தண்டனை கொடு. உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நீ உன்னோட வைஃப் சப்னாவை விட்டு பிரியணும். அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நடக்கவே நடக்காது காமினி. அவ ஏற்கனவே எனக்கு மனைவி ஆயிட்டான். அப்ப என்னோட வாழ்க்கை? உண்மையிலையும் எனக்கு காதல் இருக்குதா? நீ என்ன காதலிக்கல. நீ என்ன வச்சு காதல் விளையாட்டு விளையாடி இருக்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நான் உனக்கு ஒரு நாள் முழுக்க அவகாசம் தரேன். கரெக்டா முடிவெடு. என்னால இப்படி ரெண்டும் கேட்டா வாழ்க்கையை கண்டிப்பா வாழ முடியாது. உன் பதில நான் நாளைக்கு தெரிஞ்சுக்கிறேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் முடிவு பண்ணியே ஆகணும். அந்த சங்கர் மட்டும் சப்னாவை விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கல, கண்டிப்பா இன்னைக்கு நான் அவனை கொன்னுடுவேன். சங்கர், நான் உன்ன வாழ விட மாட்டேன். நான் உன்கிட்ட கடைசி முறையா சொல்றேன், நான் என்னோட வைஃபை ரொம்பவே விரும்பறேன். அவளை என்னால விடவே முடியாது. நீ சாதாரண என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படியா? இது கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? சொல்லு, இல்லனா நானே என்ன சுட்டுக்க போறேன். ஏய், நீ என்ன பண்ற? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. நான் சொல்றதை கேளு, துப்பாக்கியை கீழே போடு. கமணி, சொன்ன கேளு. வேண்டாம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டியை விட்டுறேன். அப்புறம்
உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, நான் உன்னை ரொம்ப அதிகமா விரும்புறேன். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணவே கூடாது. சரியா சொல்றது புரியுதுல்ல? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கவேல? கண்டிப்பா நான் தான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல. துப்பாக்கி கூட என்ன விடு சொல்றல, துப்பாக்கி கூடு வேண்டாம் கூடுன்னு சொல்றல, துப்பாக்கிய விடு. இவ செத்துட்டாளா? இந்த பிஸ்டல் என் கையில இருக்கு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் எதுவும் பண்ணல. இங்க பாருங்க, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. நான் இவளை கொல்லல. நானும் தான் பார்த்தனே சார், நீ எதுவுமே பண்ணல. இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் என் கண்ணால பார்த்தேன் சார். எனக்கு இந்த பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு ஒரு மெண்டல் கேஸ், குடிவாதம் பிடிச்ச ஒரு பொண்ணு சார். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இதை யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சிடலாம் சார். ஆனா இங்க யாரும் வர்றதுக்கு முன்னாடி இவளை கொண்டு போய் நம்ம புதைச்சிட்டு வந்துடலாம் சார். சரியா சொன்னேன், சீக்கிரமா இந்த பாடி எடுத்துட்டு போலாம். சீக்கிரமா வாங்க வாங்க. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை இல்ல வம்பு. இங்க பாருங்க சார், நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க இந்த ராஜ் பேலஸ்ல இருந்து கிளம்புங்க. நீங்க ஃபாரினுக்கு போயிருங்க. கொலை நடந்த அன்னைக்கு நீங்க இங்க இல்லாத மாதிரி நான் ரெக்கார்ட்ல கரெக்டா நோட் பண்ணி வச்சிடறேன் சார். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? திரும்பவும் இந்த இடத்துக்கு வராம இருக்கிறது தான். என்ன புரிஞ்சுதா? கிளம்புங்க. ரொம்ப நன்றி போலசிங், ஆனா இந்த ரகசியத்தை நீ தான் பாதுகாக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இறந்ததுக்கு அப்புறமா இவனே என்ன இந்த காட்டுக்கு தூக்கிட்டு வந்து புதைச்சிட்டு போயிட்டான். இது ரொம்ப பயங்கரமான காடு. சங்கர் சொல்லுங்க, இந்த பொண்ணு இப்ப சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லுங்க. இந்த பொண்ணோட உடம்ப நீங்க தொட்டு பழகிருக்கீங்க, ஆனா அவகிட்ட நீங்க கல்யாணமானவர்னு ஏன் சொல்லல? நீங்க இவ்வளவு கேவலமானவரா கீழ்த்தரமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கீங்க, நீங்க என்னோட புருஷன், ஆனா அவளோட காதலன். சங்கர், தூக்கி போட்ட எச்சல் பண்ட மாதிரி நீங்க ஆயிட்டீங்க. இத கேட்கும் போதே அவமானமா இருக்கு. இவன் என்ன மாதிரியே இருக்கான்ற ஒரு காரணத்துக்காக என்கிட்ட அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இவகிட்ட அனுபவிச்சிட்டீங்களா? நான் சொல்றது கேளு சப்னா. போதும் சங்கர் போதும், நான் எதையும் கேட்க விரும்பல. என்னோட ஆத்மாவுக்கு இல்ல. இவர் வேணா அன்னைக்கு இங்க தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா இவர் போன அன்னைக்கு ராத்திரியே அந்த சர்வரோட கதைய நான் முடிச்சிட்டேன், அவனை கொன்னுட்டேன். நேத்து ராத்திரி, அடா இந்த ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு. ஏமா யாருமா அது? யாருன்னு கேக்குற இல்ல. நீயா காமினி? நீயா? நீதான் செத்து போயிட்டியம்மா. நாங்கெல்லாம் உன்னை புதைச்சோம். என்னோட உடம்பத்தான் நீங்க சாகடிச்சீங்க. இது என்னோட ஆத்மா. ஆத்மாவா? அப்படியெல்லாம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல தெரியுமா? நீ செத்து போயிட்டமா, எனக்கு நல்லா தெரியும். இப்ப உனக்கு எல்லாமே தெரிய போது. நான் உன்னை கொல்ல போறேன், அப்ப உன்னோட ஆத்மாவும் என்ன மாதிரியே அலைய போது. உன்னால என்ன கொல்ல முடியாது, நீதான் செத்து போயிட்டியே. செத்து போன ஒருத்தரால எப்படி கொலை பண்ண முடியும் சொல்லு. நீ இப்ப சாகத்தான் போற,
என நீ அந்த சங்கரும் சேர்ந்துதானே என் சடலத்தை புதைச்சிங்க. சங்கர், ஓ மேல இருந்த கோவத்துல அந்த வெயிட்டரை நான் கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆசை எனக்கு அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த ஆம்பளையும் நகரத்துல இருந்து இங்க வந்தாலும் முதல்ல அவளோட காதலன், அப்புறம் அந்த காதலிய கொலை பண்ணிடுவேன். அப்புறம் நீயும் உன்னோட மனைவி சப்னாவும் இங்க வந்ததுல இருந்து, சப்னாவை என் கண்ணால நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவளை பயமுறுத்தன ஒண்ணுதான் நான் இத முதல்ல ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, நீ என் வாழ்க்கையோட விளையாடிட்டு உன் காதலை மட்டும் உன் பொண்டாட்டி சப்னா கிட்ட கொடுத்துட்ட. அதனாலதான் அவளோட உடம்புக்குள்ள நான் புகுந்து ஒவ்வொரு ராத்திரியும் அவளோட உடம்ப இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சேன். சங்கர், என்ன நீ மட்டும்தான் கலங்கப்படுத்தின, ஆனா உன் பொண்டாட்டியோட உடம்ப பல பேரு கை வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க உங்க பாவத்துக்கு கிடைச்ச பலனு பாத்தீங்களா? பாவம் பண்ணது நீங்க, ஆனா அந்த பழி ஏன் மேல விழுந்திருக்கு? இனிமே நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் உங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். சங்கர், இதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ எனக்கு சொந்தமாகலன்னா வேற யாருக்குமே சொந்தமாக கூடாது. காமினி, நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில இப்படி விளையாடி இருக்க கூடாது. இன்னைக்கு ராத்திரியோட உன் ஆத்மாவுக்கு நான் சாந்தி கொடுக்கறேன். சப்னா, சங்கரை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ சங்கரை காப்பாத்திருக்க, அதனால சங்கரை நீ மன்னிக்கலாம்ல? என்ன மன்னிச்சிடு சப்னா.